அங்கேங்கிற ஒரு ஆளுநர் சொல்றாங்க அவருக்கு என்ன ரைட் இருக்கு, தமிழ்நாடுன்னு பேர் சொல்லக்கூடாதுங்கிறான். ஈரோட்டில் இருக்கிற மக்களை கேட்கிறேன், நம்முடைய நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதா? நம்முடைய நாட்டை நான் தமிழன் சொல்லிக்க கூடாதா? தமிழ்நாடுன்னு பேரே கூடாதுங்கிறான். எங்கேயாவது பிஜேபி அதை கண்டிச்சுதா? அண்ணாமலை அறிக்க விடுறாரு, என்னைக்காவது ஆளுநரை கண்டிச்சியா நீ? அங்க கள்ள தூக்கிட்டு வர்ற நீ அங்கல்லையா கள்ள தூக்கிட்டு போயிருக்கணும்? தமிழ்நாடுன்னு பேர் சொல்லாத உனக்கு என்ன ரைட் இருக்குன்னு அங்கெல்லாம் நீ தூக்கிட்டு போயிருக்கணும்? ஆளுநருக்கு வக்காலத்து வாங்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி எழுந்து கேட்க முடிஞ்சுதா? இன்னைக்கு இந்தியாவில் அவன் சொல்றான், இந்தியாவில் ஒரே மதம் ஒரே மொழி தான். கல் தோண்டி மண் தோண்டா காலத்தையே முந்திக்கிற நம்முடைய தமிழ் மொழிக்கு இடம் இல்லை. எங்க பார்த்தாலும் இந்தி தான் திணிக்கிறாங்கிறான். நீங்க மத்திய அரசாங்கம் ரயில் விட்டான்னு வைங்க, சென்னையிலேருந்து மதுரைக்கு ரயில் விடுறான், ஏன் ஏதாவது பாண்டியன் பேர ஏதாவது தமிழ் பேரை வைக்கிறது? என்னடா தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான். என்ன தேஜாஸ் எக்ஸ்பிரஸ்? எப்படியாவது நம்மள வாய் உள்ள இந்திய கொண்டு போய் திணிக்கிறான். இப்ப நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் சொல்ல வேண்டியதான ஆகுது. உங்களையே இந்தி பேச வைக்கலானா இல்லையா? இந்தி பேசாத வாயில இந்திய திணிக்கணும் ஒரு ஆட்கட்சி தான் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி கட்சி. எனவே அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டுக்கு உகந்து வருமா? அதோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அதுக்கு பாவம் காவடி தூக்கி காவடி தூக்கி உங்க தோலே காப்பு காட்சி போய் இருக்கிற அந்த கூட்டணி என்ன ஒரு கொள்கை கூட்டணியாது? நாடாளுமன்றத்துல நான் கேட்கிறப்ப எடப்பாடி நாளை சட்டமன்றத்துக்கு போறாரு, நம்ம மற்ற அதிமுக நண்பர்கள் போறாங்க, நீங்க பல கேள்விகள் கேட்கறீங்க, முதலமைச்சர் தெளிவா பதில் சொல்றாரு, இவர் துறையை கேட்டா அமைச்சர் நம்முடைய அமைச்சர் பதில் சொல்றாரு, நாடாளுமன்றத்துல மோடியை பார்த்து கேள்வி கேட்டா எவனாவது பதில் சொல்லுவானா? ஏதாவது பதில் பேசுறானா? நீங்க ராகுல் காந்தி பேசுற, காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கே பேசுற, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம நரேந்திர மோடி பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? எதாவது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரா? அவங்க எல்லாம் கேட்டாங்க, இந்த அதானிக்கு இவ்வளவு பெரிய கொள்ளை அடிச்சிருக்கானே, அவனுக்கு கூட குழந்தை நீங்க தானே, அவனுக்கு ஒப்பந்தம் வாங்கி கொடுத்தது நீங்க தானே, அவனுக்கு ஷேர் மார்க்கெட்ல கடன் கொடுத்தது நீங்க தானே, இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்க என்னன்னு கேட்டா பிரதம மந்திரி அது பதில் சொல்லுமில்ல? 1.5 மணி நேரம் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அந்த 1.5 மணி நேரத்துல அதானிங்கிற வார்த்தையவே சொல்ல மறந்துட்டார். சொல்லல, அதானிங்கிற அதானி தப்பு ரைட்டுனாலும் சொல்லு, அதானி நல்லவன்னாலும் சொல்லு, அதானிங்கிற பேரே இல்லாம பேசுறாரு. ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறாரு, உங்க தாத்தா வந்து நேரு தானே, நீ ஏன் காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு கேட்கிறாரு. இது என்ன கேள்வியாது? இது நாட்டில் நாடாளுமன்றம் விவாதிக்க யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இப்ப மோடின்னு பேர் வச்சிருக்க, உங்க பாட்டம் பேர் தான் நீ வச்சிருக்கியா இல்லையான வந்து கேட்க முடியுமா? என்னையா பாராளுமன்றம் இது? பிஜேபியை பார்த்து கேட்கிற அண்ணாமலையே, அதாவது இந்த ஒரு போட்டி நடத்துவாங்க. என்ன போட்டின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டா நான் நேருத்து ராத்திரி தூங்கலன்னு பதில் சொன்னா நீங்க வெற்றின்னு அர்த்தம். அதாவது கேள்வி என்னவோ அந்த கேள்விக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு பதில் சொன்னாதான் உங்களுக்கு வெற்றி பெருசு. அப்ப நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டா பொண்ணுங்கம்மாள் என்ன சொல்லுவாரு, சாப்பிட்ட பாரு நீ சாப்பிடல பாரு, அப்படி சொன்னா பரிசு கிடையாது. சாட்சியான்னு கேட்டா நேற்று ராத்திரி நான் தூங்கல, காலையில நீங்க வந்து சந்திச்சுங்களா, சாமி கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டா நான் முன்னாள் நாள் சினிமாவுக்கு போனேன்னு சொல்லணும். இப்படி சொன்னாதான் அந்த போட்டியில அவருக்கு பரிசு. இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சா உலகத்திலேயே அதுக்கு முதல் பரிசு யாருக்கு கிடைக்கும்னா நம்ம நரேந்திர மோடிக்கு தான் கிடைக்கும். கேட்ட கேள்விக்கு ஒன்னும் பதில் சொல்லியே, பேசின பேச்சுக்கு ஒன்னும் பதில் சொல்லியே, கேட்டாங்க அவங்க எல்லா கேள்வியும், அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? அது என்ன, நீங்க கேரளாவில் காங்கிரஸ் நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்க, திரிபுராவில் மட்டும் ரெண்டு பேர் ஒன்னா சேர்றீங்களே, அது என்ன காங்கிரஸ்ங்கிற இத பத்தி அங்க பேசணும். காங்கிரஸ் கட்சி யாரோட சேருது, கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட சேருங்க பத்தி உனக்கு என்ன கவலை இருக்கு? நான் இன்னும் கேக்குறேன், நீங்க தான் அதிமுக ஊழல் கட்சி, நீங்க தான் ஊதாரித்தரம் கட்சி, நீங்க கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்க அதிமுக பத்தி என்ன பேசுனீங்க? அப்படிப்பட்ட கட்சியோடு நீங்க கூட்டு சேரலையா?
நாங்க ஏன் கூட்டு சேர்த்தீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்க முடியும், இங்க கேட்கலாம், சட்டமன்றத்தில் கேட்க முடியுமா? எனவே இப்படியான இந்த நாட்டை ஊதாரித்தனம், ஊழல், கொள்ளை, இந்தியா என்கிற நாட்டை பண்பை சீரழிக்கிற ஒரு ஒரு கட்சி, இந்தியா என்கிற பல மதங்கள் வாழ்ந்த மக்கள் அமைதியா வாழ்கிற நாடு, இந்த மதங்களுக்குள்ள சண்டையை மூட்டி, மதங்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்கி, ரத்த ஆறு ஓடுகிற அப்படிப்பட்ட பிஜேபி கட்சியோடு இன்றைக்கு அதிமுக கூட்டணி சேர்ந்து அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, வேற என்ன பண்றது, சேர்றதுக்கு வேற ஆள் இல்ல. இருந்த ராமதாசன் வானாப்பா அவனுக்கு வம்பே வாழான அவர் கேட்டுக்கிட்டு போட்டாரு. கலந்த தேர்தலில் உங்களோட இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி உங்களோடு இல்ல. ஏற்கனவே உங்களோடு இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களோடு இப்ப இல்ல. சட்டமன்றத்தில் உங்களோட இருந்தாங்க, பாராளுமன்றத்தில் உங்களோட இருந்தாங்க, இப்ப நீங்க இல்ல. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து யாரும் போகல என்பது மட்டுமல்ல, கடந்த தேர்தலிலே நான் தனியாக போட்டியிடுகிறேன் என்று சொன்ன மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள், இன்றைக்கு இந்த நாட்டிலே நான் ஆற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்கிறேன் என்று கை சின்னத்திற்கு இங்கே வாக்கு கேட்கிற நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால், பல இடங்களிலே இருக்கிற ஆதரவு அளிக்கிறவர்கள் இந்த நோக்கத்தை வந்திருக்கிறார். எனவேதான் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெரியோர்களே, உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், அதிமுகவுக்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இழைக்கப்படுகிற துரோகம் பிழைக்கிற ஓட்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அதிமுகவுக்கு நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ் மக்களுடைய உணர்வுக்கு விரோதமான ஓட்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பது எதற்காக என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு என்று நாம் கம்பீரமாக சொல்லுகிறோமே அந்த தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் ஜிவி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற வேண்டும். ஜிவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இன்றைக்கு இந்த தொகுதியிலே இருந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் காலமாகிட்டார். உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தம். நல்ல முறையிலே பணியாற்றிய, நல்ல துடிப்போடு செயல்பட்ட அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. எனவே அவருடைய தந்தையாக இருக்கிற, தமிழக அரசியலிலே ஒரு முத்தாய்ப்பான இடத்தை பெற்றிருக்கிற ஈவி கே செழுங்கோன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு நாங்கள் உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஈவி கே அவருடைய பாரம்பரியத்தை பற்றி உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தமிழகத்தினுடைய இந்த கூட்டணி வேட்பாளராக இருக்கிற, வேட்பாளர்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான வேட்பாளராக இருக்கிற ஈவி கே செழுங்கோன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். அதிமுக படுதோல்வி அடைந்திருந்தது மட்டுமல்ல, இந்த தேர்தலிலே ஏற்கனவே அதிமுக பல தேர்தலில் டெபாசிட்டை இழந்திருக்கு. பெண்ணகரம் தொகுதியிலே இடைத்தேர்தல் நடக்கிற போது அன்றைக்கு ஜெயலலிதா உயிரோடு இருந்தார், அவர் எங்க போய் வாக்கு கேட்டார். ஆனால் பெண்ணகரம் தொகுதி மக்கள் அதிமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காமல் அங்கே தோற்கடிக்க பெருமை அந்த வாக்காளர்களுக்கு உண்டு. எனவே பெண்ணகரத்தை போல அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும்.